ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணி. சாரி, கொஞ்சம் டைம் கிடைக்கல, அதனால் வந்து என்னால் வீடியோ ஷூட் பண்ண முடியல. பட் இதுக்கு மேலே ரெகுலராக வந்து நான் வீடியோ ஷூட் பண்ணி உங்களுக்கு வந்து அப்லோட் பண்ண ட்ரை பண்ணுறேன். நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, அக்கா ஹேர் க்ரோத் டிப்ஸ் கொடுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு. சாரி, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அந்த வீடியோ ஷூட் பண்ணுறதுக்கு. ஸோ எந்த மாதிரி வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் டிப்ஸ் கொடுக்கறது அப்படின்னு எனக்கு தெரில. அதனால தான் யோசிச்சிட்டே இருந்தேன், சரி ஓகே, நம்ம நார்மலாக ரொட்டீனாக என்ன பண்ணுறோமோ அதை பேக்ஸில் போட்டுட்டு அப்படியே வந்து நம்ம பேசிடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வீடியோ வந்து நான் ட்ரை பண்ணியிருக்கேங்க. ஹேர் க்ரோத்துக்கு நான் ஃபஸ்ட்டு சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேங்காய் எண்ணெய். தேங்காய் எண்ணெய் வந்து சிக்கெண்ணெயாக வாங்கி யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். கடையில் கிடைக்கிற பிராண்ட் ஆயிலை விட நீங்கள் வந்து சிக்கன் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு வந்து ஒரு நல்ல மசாஜ் கொடுங்க, நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்குங்க. ஹேர் லாஸும் வந்து அதிகமாக இருக்காது. ஸோ இதை வந்து ரெகுலராக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். செகண்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு. நீங்கள் யூஸ் பண்ணுற ஷாம்பு வந்து அதிகமாக வந்து கெமிக்கல்ஸ் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதிகமாக கெமிக்கல்ஸ் இருந்துச்சுன்னா தயவு செஞ்சு அதை அவாய்ட் பண்ணிடுங்க. மைல்டான ஷாம்பு யூஸ் பண்ணிங்கன்னா ஹேர் லாஸ் கண்ட்ரோல் பண்ணலாம், அதே மாதிரி ஹேர் க்ரோத்தும் நல்லாயிருக்குங்க. பட் வந்து ஷாம்புவோட சீயக்காய் யூஸ் பண்ணால் ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். ஏன்னா சீயக்காயில் வந்து எந்த வித கெமிக்கல்ஸும் கிடையாது, நம்ம நேச்சுரலாக வீட்டில் ரெடி பண்ணுறது தான். நம்ம ஃபஸ்ட்டில் வந்து சீயக்காய் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ வந்து நமக்கு வந்து டைம் இல்லை. ஃபஸ்ட்டு ரீசன் சொல்கிறது எனக்கு டைம் இல்லை, தலைக்கு தேய்க்கிறதுக்கு எனக்கு தெரியாது, பொறுமை இல்லை. இந்த ரெண்டு ரீசன் தான் வந்து மெயினாக சொல்கிறது. பட் வந்து நம்ம அதெல்லாம் மீறிட்டு நம்ம வந்து சீக்காய் யூஸ் பண்ணணும், நல்லா வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஹேர் வந்து நல்லா ஷைனிங்காக இருக்கும். ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் சீக்காய் யூஸ் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்ட்ரைட்னிங் பண்ணணும் தேவையில்லைங்க, நல்லா ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கும் ஹேர். பட் வந்து நீங்கள் வந்து இடையில ஷாம்பு கூட நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கக்கூடாது, அப்படின்னா மட்டும்தான் வந்து உங்களுக்கு ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண மாதிரி இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் வந்து சீயக்காய் யூஸ் பண்ணி பழகுங்க. ஷாம்பு யூஸ் பண்ண வேணாம். சீக்காய் யூஸ் பண்ணால் நம்ம வந்து ஹேர் வந்து செம்மட்டை ஆகாது. பட் வந்து ஷாம்பு யூஸ் பண்ணணும்னா செம்மட்டையும் ஆகிடும், அதே மாதிரி நிறைய முடியும், சீக்கிரம் வந்துடுங்க. ஸோ தேர்ட் டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏதாச்சும் ஒரு ஹேர் பேக் போடுங்க. செம்பருத்தி, கருவேப்பிலை, வேப்பந்தலை, இந்த மாதிரி உங்களுக்கு நேச்சுரலாக என்னென்ன கிடைக்குதோ எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு வீக்லி ஒன்ஸ் வச்சு நீங்கள் வந்து போடுங்க. ஒரு நாள் செம்பருத்தி போடலாம், ஒரு டூ டேஸ்க்கு அப்புறம் வந்து மருதாணி அப்ளை பண்ணலாம், இன்னொரு நாள் வந்து கத்தாழை, இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிறத வந்து ஹேர் பேக் மாதிரி போட்டோம்னா நல்ல க்ரோத் இருக்கும். ஹேர் லாஸ் கண்ட்ரோல் ஆனால் மட்டும்தான் வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கிறத வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இல்லை என்னால் வந்து இந்த ஹேர் பேக் வந்து போட முடியாது, எனக்கு வந்து அந்த அளவுக்கு டைம் கிடைக்காது அப்படிங்கிறவங்க, இந்த மாதிரி இந்த நேச்சுரலாக கிடைக்குதுன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, கருவேப்பிலை, மருதாணி, அப்புறம் வந்து செம்பருத்தி, இதை இந்த இலையெல்லாம் வச்சு நீங்கள் வந்து ஒரு ஆயில் மாதிரி தேங்காய் எண்ணெயில் காய்ச்சி வச்சு அதை வந்து நீங்கள் ரெகுலராக அப்ளை பண்ணிட்டு வரலாம். இந்த ஆயில் எப்படி ரெடி பண்ணுறதுன்னு உங்களுக்கு வேணும்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் வந்து உங்களுக்கு இன்னொரு வீடியோ போஸ்ட் பண்ணுறேன், எப்படி வந்து அந்த ஆயில் ரெடி பண்ணுறது அப்படின்ட்டு நான் வந்து டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நெக்ஸ்ட் டிப்ஸ் பார்த்தீங்கன்னா, ஹேரை வந்து நல்லா ஒரு மெயின்டைன் பண்ணணும். நல்லா தலை குளிச்சு, வீக்லி ட்வைஸ் வந்து தலை குளிச்சுக்கோங்க. தலை குளிக்கிறது இல்லாமல் அதை நல்லா காய வச்சுக்கோங்க. காய வைக்கலன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெயின், பொடுகு, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும் உங்களுக்கு. ஸோ இந்த பெயின் பொடுகுலாம் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹேர் ஃபால் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது இல்லாமல் பார்த்துக்கோங்க. அதே மாதிரி தலை அழுக்கு பிடிச்சாலும் வந்து பெயின் வருங்க. ஸோ அதையும் வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நிறைய விளம்பரங்கள்லாம் வருது, இந்த ஆயில் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஆட் வருது. பட் வந்து அதெல்லாம் அப்ளை பண்ணினீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து ஹேர் லாஸ் தாங்க இருக்கும். நீங்கள் அவங்களே சொல்கிறாங்க, இதில் வந்து செம்பருத்தி பூ இருக்குது, இதில் வந்து நெல்லிக்காய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறையா சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம ஏன் கடையில் வாங்கி நீங்கள் பண்ணணும், அதில் நிறைய கெமிக்கல்ஸும் கலந்துருப்பாங்க. அதெல்லாம் அப்ளை பண்ணால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்காது. நீங்கள் அதை நம்பி போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேர் லாஸ் தான் இருக்கும். அதுக்கு நம்மளே வந்து வீட்டில் ரெடி பண்ணிக்கலாங்க. அவங்க என்னென்ன இன்க்ரீடியன்ட்லாம் சொல்கிறாங்களோ அதை நீங்கள் அப்படியே வந்து வீட்டில் செஞ்சு பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஹேர் க்ரோத் இருக்கும். என்ன கொஞ்சம் அதுக்குன்னு கொஞ்சம் டைம் ஒதுக்கி நீங்கள் பண்ணணும். அப்படி இல்லைனா இந்த மாதிரி நேச்சுரலாக ரெடி பண்ணி வைக்கிறாங்க பார்த்தீங்கன்னா அந்த அவங்கள்ட்ட போய் வாங்கிக்கோங்க. ஸோ இதாங்க ஹேர் க்ரோத் டிப்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வெல்கம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.